நம்ம தெனாலிராமன் கதை ஒன்று பார்க்கலாம் அந்த கதையோட பேர் ஹெவன் ஆன் எர்த் விஜயநகரம்னு ஒரு பெரிய நகரத்தை கிருஷ்ணதேவராயர் ஆண்டு வந்தார் அவரோட ராஜ்ஜியத்தில் நிறைய மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க அந்த மினிஸ்டர்லேயே ரொம்ப ஸ்பெஷலான மினிஸ்டர் நம்ம தெனாலிராமன் ராஜாவுக்கு ராமன்னா ரொம்ப பிடிக்கும் ராமனுக்கும் நம்ம ராஜாவை ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு யோசனை தோணுச்சு அவர் சின்ன வயசுல ரொம்ப அழகான ஒரு இடம்னா அது ஹெவன்னுன்னு படிச்சிருக்காரு அதாவது ஸ்வர்க்கம் அந்த சொர்க்கம் எங்கே தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு அதை யார் நம்ம கண்ணுக்கு காட்டுறாங்களோ அவங்களுக்கு ரிவார்ட் கண்டிப்பாக கொடுக்குறேன்னு எல்லார்கிட்டேயும் சொன்னார் இதை கேட்ட மினிஸ்டர்ஸ் எல்லாம் சொர்க்கத்தை எப்படி நம்மளால காட்ட முடியும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் நம்ம தெனாலிராமன் உடனே எழுந்து நான் காட்டுறேன் ராஜா உங்களுக்கு அப்படின்னு சொன்னாரு கேட்ட எல்லா மினிஸ்டர்ஸும் குல்லுன்னு சிரிச்சாங்க தெனாலிராமனுக்கு ரெண்டு கண்டிஷன் இருந்தது ஒன்று அவருக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது ரெண்டாவது அவருக்கு தௌசண்ட் கோல்டு காயின்ஸ் வேணும்னு சொன்னாரு ராஜா உடனே ரெண்டுத்தையும் கொடுத்துட்டாரு இப்படியே ரெண்டு மாசம் ஓடிடுச்சு ஆனா தெனாலிராமன் திரும்ப வரவே இல்லை ராஜாவும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு ரெண்டு மாசம் கழிச்சு தெனாலிராமன் கிருஷ்ணதேவராயரை பார்க்க வந்தாரு உடனே ராஜா சொர்க்கம் எங்க கண்டுபிடிச்சியான் கேட்டாரு அதுக்கு தென்னாலிராமன் கண்டுபிடிச்சிட்டேன் அடுத்த நாள் காலையில தென்னாலிராமன் கிருஷ்ணதேவராய ராஜா மந்திரிகள் அப்புறம் கொஞ்சம் சோல்ஜர்ஸ் எல்லாரும் சொர்க்கத்தை பார்க்க குதிரையில ஏறி கிளம்பிட்டாங்க கொஞ்ச தூரம் போனோன்னு ஒரு அழகான ஃபாரஸ்ட் வந்தது அந்த ஃபாரஸ்ட் ரொம்ப பெருசாக இருந்ததால் அதுக்கு மேலே ட்ராவல் பண்ண வேண்டாம்னு நினச்சி அன்றைக்கி நைட் அங்கேயே தங்கலான்னு ராஜா சொன்னார் ராஜா சொன்னதை கேட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் அங்கே ஒரு பெரிய டென்ட் ஏற்பாடு பண்ணாங்க அன்றைக்கி நைட்டு அங்கேயே தங்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் கிளம்பலான்னு எல்லாரும் முடிவு பண்ணாங்க ராஜா தன்னோட சேரியட்லேருந்து இறங்கி டென்ட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தார் அப்புறம் வெளியில் வந்து அந்த மரம் செடி கொடி எல்லாத்தையும் பார்த்தாரு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அந்த மரத்தில் இருந்து பழங்கள் அங்கே வீசின காற்று அங்கே பூக்கிற பூ அங்கே இருக்கிற பேர்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சது அடடா இந்த மாதிரி ஒரு இடத்த நான் ஏன் இவ்வளோ நாள் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவரோட மினிஸ்டர் கிட்ட பேசிகிட்டு இருந்தார் ஆமாம் ராஜா நானும் இத்தனை வருஷமாக இந்த அழகான இடத்த பார்த்ததே இல்லை தென்னாலிராமன் எங்கே போயிட்டாரு உங்கள்கிட்ட இருந்து தௌசண்ட் கோல்டு காயின்ஸ் வேற வாங்கிட்டு போயிருக்காரு சொர்க்கத்தை நான் காட்டுறேன்னு சொன்னார் ஆனால் ஆளையே காணுமேன்னு அந்த மினிஸ்டர் ராஜா கிட்ட கேட்டார் ராஜாக்கும் தெனாலிராமன் ரொம்ப நேரம் ஆளையே காணும்னு ஒரு டவுட் வந்தது தான் தெனாலிராமன் வந்தார் கூடவே ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாரு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது மேங்கோ ஆப்பிள் பேர்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸும் அந்த பேஸ்கெட்டில் இருந்தது அதை ராஜா கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ண சொன்னாரு ராஜாவும் அதை டேஸ்ட் பண்ணி அப்பப்பா எவ்வளோ டேஸ்டியா இருக்கு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணாரு சொர்க்கத்துல கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு விளையாட்டுக்கு சொன்னாரு கூடவே ராமனை பார்த்து சொர்க்கத்தை காட்டுறேன்னு எங்க போயிட்ட நீ கேட்டாரு ராமன் நீங்க சுத்தி பாருங்களேன் இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த நேச்சர் ட்ரீஸ் பேர்ட்ஸ் ஃப்ரூட்ஸ் ஃப்ளவர்ஸ் அழகான ரெயின் ட்ராப்ஸ் இந்த இடம் பார்க்கறதுக்கு சொர்க்கமா தெரியல உங்களுக்குன்னு கேட்டாரு கடவுள் நம்மளுக்கு கொடுத்த சொர்க்கம் கூட நம்ம பூமியிலேயே இருக்குன்னு தெனாலிராமன் ராஜா கிட்ட சொன்னாரு அதுக்கு ராஜா நான் கொடுத்த தௌசண்ட் கோல்ட் காயின்ஸை நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டார் அதுக்கு ராமன் இந்த இடம் மட்டும் அழகாக இருந்தால் போதுமா நம்ம விஜயநகரமே ஒரு சொர்க்கமாக மாற வேண்டாமா அதனால் நீங்கள் கொடுத்த கோல்டு காயின்ஸை வச்சு நம்ம ஊரில் நிறைய இடத்துல நான் சின்ன சின்ன பிளான்ஸ் ட்ரீஸ் எல்லாம் நட்டு வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் நம்ம விஜயநகரமே ஒரு சொர்க்க பூமியாக மாறப்போகுது அப்படின்னு ராமன் சொன்னார் பூவும் போல ராமன் ஏதாவது சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும் கதை மூலியமாக நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம எல்லாரும் நம்ம சுற்றி இருக்க இடத்த ரொம்ப அழகாக வச்சுக்கணும் அதுக்கு நிறைய ட்ரீஸ் பிளான்ஸ் எல்லாம் நட்டு வைக்கணும் ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் நமக்கு ஃப்ரெஷ் ஆக்சிஜன் கொடுக்கும் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் நிறைய அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸுக்கு அது ஒரு ஹோமாகவும் இருக்குது நம்ம உங்கக்கிட்ட பெரிய கார்டன் இல்லைனாலும் நம்ம அட்லீஸ்ட் வீட்டுக்கு ஒரு செடியாவது வளர்க்கணும் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லபடியாக வளர்க்கணும் அதை பார்க்கும்போது நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு ஸ்டோரி நல்லா இருந்ததா மீண்டும் நாளை சந்திப்போம் தேங்க்யூ